ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम अज्ञान निमिरांधस्य ज्ञानांजनशलाकाय सक्षरन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः मोकं करोति वाचालं भंगं लंघयते गिरिं यद्विभागमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं नमः ॐ विष्णुपादाय कृष्णभ्रष्टाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे देवी शेष शून्यवादी भाष्यादेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिव सनि घोर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण हरे 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 राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद ஒரு பிரேயர்கள் சொல்லலாம் ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்மதாந்திகம் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ இன்னைக்கு வந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் பாத்தீங்கன்னா இது வந்து கடைசி மாடியூல் பக்தி சாஸ்திரில வந்து ஈஷோபனிஷத் பார்த்து ஃபர்ஸ்ட் அப்புறம் நெக்ஸ்ட் ஆஃப் இன்செக்ஷன் உபதேசம் உபதேசாமிர்தம் தமிழ்ல தானே உபதேசாமிர்தம் நெக்ஸ்ட் ஆஃப் இன்செக்ஷன் அதுக்கு வந்து பகவத்கீதை பார்த்துட்டு இருக்கோம் பகவத்கீதை வந்து நிறைய ரொம்ப வாஸ்ட் ஓகே அதுக்கு நம்ம முடிக்கிறதுக்குள்ள நமக்கு டைம் ஆகும் ஆனா இப்ப பேரலா என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் ஆஃப் டிவோஷன் பாக்குறோம் அதனால நெக்ஸ்ட் ஆஃப் டிவோஷன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே இது பண்ண முடியாது அது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் படிக்கலாம் அதுவும் படிக்கலாம் ரொம்ப ரெகுலரா வரவங்களா நெக்ஸ்ட் ஆஃப் டிவிஷன் படிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு கிருஷ்ண கான்சியஸ்ல வந்து முன்னேறும் போது வந்து ரொம்ப அவசியமான ஒரு சப்ஜெக்ட் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்தி ரசாமிருத சிந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆஃப் டிவிஷன் பக்தி ரசா அமிர்த சிந்து அது சொல்றேன் என்னன்னு சொல்றேன் ஓகே அதனால நெக்ஸ்ட் ஆஃப் டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இது வந்து என்ன சொல்லணும்னா எப்படி நம்ம பௌதிக உலகல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே எப்படி வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தை நம்ம வந்து கத்துக்கலாம் நம்ம கிருஷ்ணனுடைய லோகத்துல சேரலாம் இப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஆஃப் டிவோஷன் எல்லாரும் எல்லா பக்தரும் படிக்க வேண்டிய பல முறை படிக்கிறோம் ஒரு விட்ட படிக்க சொல்ல பிரபாதம் 10 times 15 times படிங்கன்னு இருக்கா நெக்ஸ்ட் ஆஃப் டிவோஷன் ஏன்னா இதுதான் நமக்கு வந்து மேனுவல் மாதிரி அதுதான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கா இந்த நெக்ஸ்ட் ஆஃப் டிவோஷன் பாத்தீங்கன்னா பக்தி ரசாமிருத சிந்து வந்து ரூப கோஸ்வாமி எழுதினாங்க இந்த ரூப கோஸ்வாமி பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மொத்தம் 6 விதமான கோஸ்வாமிஸ் இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்க சனாதன கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி கோபால் பட்ட கோஸ்வாமி ரகுநாத பட்ட கோஸ்வாமி ரகுநாதாச கோஸ்வாமி ஓகே 6 கோஸ்வாமி வந்து ரொம்ப சீஃப் ஆஃப் டிசைபிள்ஸ் ஆஃப் சைத்தன்யமகாபிரபு சைத்தன்யமகாபிரபுடைய முதன்மையான சீடர்கள் ஓகே இவங்க என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணர் சைத்தன்யமகாபிரபு வந்து நீங்க போய் பிருந்தாவன்ல போய் இந்த பக்தியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தான் இப்போ வந்துடலாம் ரூப கோஸ்வாமி சாந்த 6 கோஸ்வாமி வந்துடலாம் இது வந்து ரூப கோஸ்வாமி தான் இந்த பக்தி ரசாமிஸ்ட் வந்து எழுதுறாரு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் பெரிய மினிஸ்டர்ஸா இருந்தான் கபீர் காஷ் சாக்கர மல்லிக் என்னாச்சு அதுதான் தெரியல ஓகே எல்லா கொஸ்டினும் தெரியாது கடைசியில கொஸ்டின் எழுதி வச்சுக்கோ கொஸ்டின் அனுபவம் அது
ஹரி கோஸ்வாமி வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மகாஜனங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க இல்லையா, 12 பேர். மத்தவங்க எல்லாம் டிவோட்டிஸ் இல்லையா? எத்தனை? 12 பேர் தான் மகாஜனங்கள், 12. அதே மாதிரி எல்லாருமே டிவோட்டிஸ் தான். அது நம்ம வந்து சொல்லலாம், அது எப்படி இல்லைன்னு கேட்க முடியாது. ஓகேவா? சோ தபீர் காஸ் சாகர் மல்லிகா இதுதான் அவங்களுடைய பேரு. பெரிய மினிஸ்டர்ஸ் நவாப் ஹுசேன் ஷாவுடைய கிங்டம்ல அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், இந்த மாதிரி போஸ்ட். நவாப் ஹுசேன் ஷாக்கு வந்து கையும் காலம் ஓடாது இவங்க இல்லைன்னா. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். அவங்களை வந்து பிரதர்னு சொல்லி இவர் பண்ணுவார் நவாப் ஹுசேன் ஷா. அவங்களுக்காக பெரிய பெரிய பேலஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு கவனிப்பு அவங்களுக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் வந்து எல்லாம் என்ன சொல்றது, ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க. ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மெயினா கிருஷ்ணர் விட்டாங்க, கிருஷ்ணர் விட்டாங்க, ரிச்சுவல்ஸ் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது இந்த மாதிரி முஸ்லீம் கிட்ட போய் வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. தபீர் காஷியும் சாக்கர் மலிக்கும் பயங்கரமா வந்து சாஸ்திர நூல்கள்லாம் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து கண்டாமினேட்டன்னு சொல்லி ஒரு கிருஷ்ணா. இப்ப என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் பேரை மாத்திட்டாங்க. தாபீர் காசினம் சாக்கர மலிக்குன்னு சொல்லி முஸ்லீம்காரன் கொடுத்தாங்க, இது வாங்கிக்கிட்டாங்க. சரி, இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கேள்விப்படுறாங்க, அதை பத்தி கேள்விப்பட்டு சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்படுறாங்க. அப்போ ராம கேலி அப்படின்ற இடத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய தர்சனம் கிடைக்குது. அதுல என்ன பண்றாங்க, அவங்க ஃபுல்லா வந்து சைத்தன்ய மகாபிரபு சரணடைறாங்க. சைத்தன்ய மகாபிரபு ரெண்டு பேரையும் வந்து கிரேட் பர்சனாலிட்டிஸா அக்செப்ட் பண்ணிக்கிறார். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி வந்து கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இதுலயும் நமக்கு தோணும், எப்படி வந்து அந்த காலத்தை ஒதுக்கி வச்ச ஒருத்தவங்களை வந்து சைத்தன்ய மகாபிரபு பெருசா எடுத்துக்கிறாங்க. நார்மலா என்ன பண்ணுவோம், பக்தி பண்ணணும்னா அது ஒரு குவாலிபிகேஷன், பக்தி இருக்கணும் இல்லைன்னா சாஸ்திரி தெரியணும், இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒதுக்கி வச்சோம் அவங்கள வந்து ஹை பொசிஷன் கொடுத்து கோஸ்வாமின்னு சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. இப்ப சைத்தன்ய மகாபிரபுடைய பிரின்சிபல் என்னன்னா, எல்லாரும் என்ன பண்ணோம், யாரெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில இருக்காங்களோ அவங்க வந்து தே ஆர் த ரியல் கோஸ்வாமிஸ். கோனா சென்சஸ் புலன்கள், சுவாமினா மாஸ்டர். சோ கோஸ்வாமினா யார், யார் ஒருத்தர் புலன்களுக்கு தலைவனோ அவர் தான் கோஸ்வாமி. அதனால இந்த 6 பேரும் புலன்களை அடக்கியவர்கள். அதனால நம்ம அந்த கோத்திரம் ஜாதி இதெல்லாம் பார்க்க வேண்டாம். அவங்க வந்து தினோ த சயின்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய அறிவு இருக்கு அவங்களுக்கு, அந்த அறிவியல் இருக்கு, அதனால அவங்களை கோஸ்வாமி ஆக்கிறார். இதுதான் அவருடைய பிரின்சிபல். பிரின்சிபல் சொல்ற ஒருத்தருக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கலாம். அதுமாரி சைத்தன்யமாவுடைய பிரின்சிபல் என்ன, யூனிவர்சல், எல்லாருமே இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே கிருஷ்ண பக்தனா மாற முடியும், கோஸ்வாமியா மாற முடியும் சொல்லிட்டு சொல்றாரு. அதனால சைத்தன்யமாவுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் ரூப கோஸ்வாமிக்கும் சரியா சொல்லி கொடுக்குறான், சொல்லி கொடுத்துட்டு இந்த கோஸ்வாமிஸ்க்கும் தனித்தனியா சொல்லி கொடுக்குறான். அதுல வந்ததுதான் இந்த என்னது நெக்ட்ரா டிவோஷன். ஓகேவா? சோ இங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ற, ராமகேலிங்க மீட் பண்றாங்க இல்லையா, ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம டீட்டெயில பார்த்தோம், எதுல பார்த்தோம், ஆமா, எப்பனா இந்த ரூப கோஸ்வாமியுடைய வாழ்க்கை வரலாறையும் சனாதன கோஸ்வாமியோட வாழ்க்கை வரலாறையும் உபதேசாமிரதம் படிக்கும்போது பார்த்தோம். அப்போ வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து நாமக்கேல மீட் பண்றாங்க, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாங்க, நவபூஷன் ஷா வந்து விசாரிக்கிறாரு இப்ப யாரு சைத்தன்ய, யாரு கேட்கிறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, இல்ல இவருக்கு ரொம்ப பெருசு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இவர் யாரோ ஒரு ஒரு மத போதகர் சொல்லி முடிக்கிறாங்க. இல்ல இல்ல இவர் சாக்ஷா கடவுளேன்னு சொல்லி நவபூஷன் ஷா சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. சோ அப்ப வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ண உடனே நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து ரிட்டையர் ஆயிடுன்னு நினைக்கிறான். நமக்கு இந்த பௌதிக வாழ்க்கை போதும், நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான், ரிட்டையர் ஆயிடலான். ஃபர்ஸ்ட் வந்து ரூப கோஸ்வாமி கிளம்புறாரு. அவர் நிறைய செல்வம் இருக்கும் இல்லையா, அந்த செல்வத்தை என்ன பண்றாருன்னா, நிறைய கோல்டு காயின்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வருமா உங்களுக்கு கோல்டு காயின்ஸ். நம்ம இப்ப சம்பாதிக்கிறோம் இல்லையா, 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோமா, எவ்வளவு கோல்டு காயின் வாங்க முடியும் நம்ம? 1-2 வாங்கினாலே பெரிய விஷயம், மற்றதெல்லாம் செலவாயிடும். கரெக்டா? அவன் பாத்தீங்கன்னா கோல்டு காயின் நிறைய இருக்கும், போட்டு நிறைய கோல்டு காயினும், அவ்வளவு கோல்டு காயின்ஸ், அவ்வளவு கோல்டு காயின்ஸ். என்ன பண்றாருன்னா, பாதிய பிக்கிற 50% என்ன பண்றாரு, பக்தி சேவை கொடுத்துறாரு. 25% ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களா, உறவினர்கள், அவங்களுக்கு கொடுத்துறாரு. மிச்சம் 25% வந்து
ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சிருக்கிறார். எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அப்ப பேங்க் எல்லாம் கிடையாது, ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா அந்த வைசியா தான் இருப்பாங்க இல்லையா, வணிகம் செய்யறாங்கல்ல, அவங்களுடைய ஒரு கடையில போய் வச்சிடறாரு. வச்சு நீங்க வச்சுக்கோங்க, நான் கேட்கும் போது கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துறாரு. எல்லா கோல்டு கண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து போயிடுறாங்க. எங்க போயிடுறாங்க, சத்தியன மாமூரம் பக்கம் போயிடுறாங்க. இந்த மாதிரி கோல்டு காயின் வச்சவனே இப்ப சனாதன கோஸ்வாமி நானும் ரிட்டையர் ஆகணும் நினைக்கிறார். நம்மளும் வந்து இந்த அது நீங்க பாக்கணும், ஸ்கிரீனை பாருங்க, இங்க பாருங்க, ஸ்கிரீனை விட்டுடு ஹாசினி. சனாதன கோஸ்வாமி நம்மளும் வந்து வரணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் போய் சரிச்சா உசாரையிட, இல்ல இவங்களை வந்து விடக்கூடாது, நீங்களும் போயிட்டீங்கன்னா யாரு வந்து ஆட்சி நடத்துவா அப்படின்ட்டு நீங்க போக கூடாதுன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, லீவ் போட்டுறேன்னு சொல்லி லீவ் போட்டுறாரு. லீவ் போட்டு என்ன பண்றாரு, வீட்டுல வந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் பக்தர்களும் வராங்க, பாகவதம் படிச்சுட்டு இருக்கிறாரு. பாகவதம் படிச்சுட்டு இது என்ன ஆச்சு, இவ்வளவு நாள் சபைக்கே வரலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்பைய வச்சு பாக்குறாரு. என்ன பண்றாருன்னு பாக்குறோம், அவர் நல்லாதான் இருக்கிறாரு, அவர் வந்து ஒண்ணும் நோயெல்லாம் கிடையாது, அவர் எல்லா டிவோட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு பாகவதம் படிச்சுட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே நவபேஷ் ரொம்ப கோவம். கோவம் என்ன பண்ணுவாரு, அவரு அவரை சரியில கொட்டுவார். இதையும் நான் பார்த்தோம் இல்லையா. அப்ப வந்து ரூபகோஸ்வாமி வச்சிருந்தால இந்த பேங்க் வச்சிருந்தால ஒருத்தர்த்த கொடுத்து வச்சிருந்தால அந்த மணியை யூஸ் பண்ணி அவர் வந்து ஜெயில் வார்டனுக்கு வந்து கொடுத்து அதுலேயே தப்பிச்சு விடாரு. இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இருந்தது. ஓகே, அதனால நமக்குலாம் ரொம்ப அருமையா நமக்கு இப்போ வாழ்க்கை வந்து இருக்கு. நம்ம இதுல வந்து அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் ஃபாலோ தான் பண்ணணும். ஓகே, வி ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கோஸ்வாமிஸ். இப்ப வந்து பர்டிகுலர்லி சைத்தன்யமா என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ரூபகோஸ்வாமி வந்ததுனால ரூபகோஸ்வாமிகிட்ட வந்து இந்த கிருஷ்ணனோட பத்தி போதிக்கிறார். அதை பத்தி சொல்றார் சைத்தன்யமா பிரபு. அதனால இந்த கிருஷ்ணா கான்சியஸ் மூவ்மெண்ட் வந்து இப்ப வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரூபகோஸ்வாமி பிரபுபாதம் இருந்தார் இல்லையா, அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நம்மளை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ரூபானுதாஸ் ஆர் ஃபாலோயர்ஸ் இன் தி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஷில ரூபகோஸ்வாமி பிரபுபா அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபானுதாஸ் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ரூபானுதாஸ் ஃபாலோயர்ஸ் ஆஃப் ரூபகோஸ்வாமி. ஏன்னா இப்ப நம்ம படிக்கிற எல்லா நூல்களும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரூபகோஸ்வாமி சொன்ன கருத்துக்கள் தான் பக்தி நம்ம ஃபாலோ பண்றோம் கௌடிய சமுதாயத்துல. சார், பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ரசம் அப்படின்னா என்ன, ரசம்னா மெல்லும். ஓகே, இப்ப ரசம் எப்படி சொல்லலாம்னா, நம்ம வீட்டுல வைக்கிற ரசம் குழம்புலாம் கிடையாது. ரசங்கிறது என்னன்னா, இப்ப ஒரு சுவை இருக்கும். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்ல ஆபீஸ்ல, எதுக்காக உழைக்கிறோம், ஃபேமிலியே கிடையாதுன்னு சொல்லுமே, ஃபேமிலியே கிடையாது, அம்மா அப்பா இல்ல இறந்துட்டாங்க, ஃபேமிலி ஒய்ஃப் கிடையாது, குழந்தை கிடையாது, அவங்க பணம் சம்பாதிப்பாங்க இல்லையா, சம்பாதிக்கணும் கொஞ்சோண்டு உழைச்சா போதும், ஒருத்தர் தானே இருக்கிறாரு என்ன பண்ணுவாங்க, ரெண்டுல நம்ம எந்த போதும் இருப்பாங்க, என்ன பண்ணுவேன், நிறைய சம்பாதிக்க நினைப்பியா, யாருமே இல்ல, அம்மா அப்பா இறந்துட்டாங்க, ஏன் நினைக்கணும், அப்படி நினைக்க மாட்டாங்க. இப்ப ஒருத்தர் பயங்கரமா சம்பாதிச்சிட்டாரு, கடைசி என்ன நினைப்பாரு, சம்பாதிச்சு வாட் இஸ் த லைஃப், என்ன நினைக்கிறார், ஒரு மெட்டீரியல்ஸ் என்ன நினைப்பாங்க, கடைசியில என்ஜாய் பண்ணும், கிளாப் பண்ணும், கரெக்டா சொன்னோம், என்ஜாய் பண்ணா நினைப்போம், சம்பாதிச்சுட்டே இருக்கணும், நிறைய சம்பாதிக்க நினைக்க மாட்டாங்க. யாருமே இல்லைன்னா எதுக்கு நீ சம்பாதிக்கணும், நிறைய எவ்வளவுக்குள்ள என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள என்ஜாய், அந்த மாதிரி சம்பாத்தியம் தான் போகணும் நினைப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி லைஃப் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எக்கனாமியை வந்து புஷ் பண்ணி விடும் மேல. ஃபேமிலியே இல்லைன்னா அவர் எதுக்கு நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு பாதினா ஊர் சுத்துவாங்க. இப்ப ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, நிறைய பேர் வராங்கல்ல ஃபாரின்ல இருந்து, அவங்க பார்த்தா 6 மாசம் சம்பாதிப்பாங்க, 6 மாசம் ஊர் சுத்துவாங்க, ஏன்னா தே டோன்ட் ஹேவ் எனி ஃபேமிலி கமிட்மெண்ட், கல்யாணம் பண்ணுவாங்க, இன்னொருத்த அடுத்து வேற யாராவது கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை. நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஃபேமிலி கல்ச்சர் இஸ் வெரி ப்ராப்ளம், அதனால என்ன பண்ணுவோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம். அப்ப வந்து கஷ்டப்படுறோம் இல்லையா, அது எதுக்காக கஷ்டப்படுறோம், என்னுடைய ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, தட் இஸ் கால் ரசா மெல்லோ, ஐ லவ் மை சில்ட்ரன், நான் என்னுடைய குழந்தைங்களை நேசிக்கிறேன், இது வந்து பௌதிக ரசம், எது பௌதிக ரசம், மெல்லான ரசம்லாம் ஒண்ணுதான் பௌதிக ரசம். ஓகேவா,
சோ பௌதிக ரசத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல பத்திய குறை பண்ண அது என்ன வரும் சபல சுகல பலாகிரே பஜஹுரே மன ஷீரந்தானந்தனாவாய சரணரவிந்தாய துல்லப மாணவ ஜனம சாத்சங்கே அப்புறம் சீதாத்தபாதபரீஷனோ கிருபான துரஜன சபல சுகல வரும்ல சபல சுக அப்படின்னா பிளிக்கரிங் ஹாப்பினஸ் ரொம்ப கெட்ட என்ன முடிச்சேன் ஒரு மாசுக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு சின்ன ஹாப்பினஸ் என் குழந்தை வந்து கொஞ்சம் சிரிப்பா நான் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் அந்த ஒரு ஃபிளிக்கரிங் ஹாப்பினஸ் குயிக்கான ஹாப்பினஸ் லாங்காக இருக்காது ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடையாது சப்பல்ல சுக்கத்துக்காக என்ன பண்ணுறோம் பயங்கரமாக உழைக்கிறோம் அதுதான் முண்டே ரசான்னு அவங்களும் தெரிஞ்சு ரசா வித்தவுட் ரசா ஹவு தே ஒர்க் கரெக்டா ரசா இருக்கு டெம்பரவரி அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பௌதிக உலகத்தில் வாங்க வேலை பார்க்குறவங்க வந்து வீக்கெண்ட்னு வச்சிருப்பாங்க நான் இருக்கா வீக்கெண்ட் வீக்கெண்ட்ல வந்து தே ஹேவ் டு ஃபர்கெட் ஆஃபீஸ் ஐயோ ஆஃபீஸே இருக்க கூடாது எங்கேயாவது போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் அவுட்டிங் ஓகே நல்லா போய் நல்லா மறந்துடணும் எல்லாத்தையும் திருப்பியும் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணணும் போக தியாகம் போக தியாகம் லெஃப்ட் அப் லெஃப்ட் அப் இந்த மாதிரி போக தியாகம் போக தியாகம் மாறிட்டே இருக்கான் நல்லா என்ஜாய் பண்றது வந்து என் வீக்கெண்டு அதை மறந்துட்டு திருப்பி ஃபுல்லா ஒர்க் பண்ணணும் கிருஷ்ணர் மேல நம்ம அன்பை காட்டுறோம் அப்படின்னா அந்த அன்பை வந்து சேவையா வெளிப்படுத்தும் நம்ம ஒரு ஒருத்தராக பார்த்து நம்ம அன்பை வெளிப்படுத்தி இல்லை சேவை பண்ணோம்னா நம்மளால திருத்தி விட்ட முடியுமா ஆனா தண்ணியை ரூட்டுக்கு விட்டோம்னா ஃபுல் ட்ரீயும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் ஒரு ஒரு இலையை பார்த்து நம்ம தண்ணி விட்டுற முடியுமா தண்டு விட்டோமா இலைக்கு விட்டோமா அப்படி ட்ரீ சாட்டிஸ்ஃபை ஆகாது ஆனா ரூட்டுக்கு விட்டோம்னா ஃபுல் ட்ரீயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அதே மாதிரி இந்த பக்தி ரசாங்கிறது கிருஷ்ணனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் அவருடைய சேவையில் ஈடுபடும் போது இந்த ரசம் வந்து ஃபுல் ஆயிடும் இந்த ரசா பார்த்தீங்கன்னா எட்டோ நாள் ஃப்ரெஷ் பக்தி ரசா புரிஞ்சுதா பக்தினா சர்வீஸ் ரசானா மெல்லோ ஓகே அமிர்தானா அமிர்தான்னு சொல்றாங்களா நெக்டர் அமிர்தம் ஸோ அதுதான் அமிர்தம் தேவர்களும் அரக்கர்களும் சண்டை பண்ணுவாங்கல்ல ரெண்டு பேரும் நெக்டருக்கு அமிர்தத்துக்கு ஓகே அந்த அமிர்தம் எட்டோனர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எப்பயுமே சிந்துனா ஓஷன் ஆஃப் பிளஷர் ஓகே ஓஷன் ஆஃப் பிளஷர்னா கடல் மாதிரி இருக்குமா அந்த பிளஷர் நம்ம நினைச்சோம்ல அந்த சப்பல்ல சுக்க அது கிடையாது ஓகே ஃபிளிக்கரிங் ஹாப்பினஸ் கிடையாது சும்மா ஒரு ஏதோ ஒரு ஹாப்பினஸ்க்கா ரா பகல யாரோ ஒருத்தனுக்கா அவர் உழைக்கணும் அது எப்படிப்பட்டான் இல்லவே கிருப்பனா துரஜனா கஞ்சாமட்டி கெட்டான முடிச்சவன் விக்கெட் பர்சன் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து உழைக்க வேண்டியிருக்கு ஆனா அந்த பக்தி ரசாமிரத சிந்து வந்து ஓஷன் ஆஃப் பிளஷர் கிடைக்கும் நமக்கு வந்து கடல் மாதிரி இருக்கிற இன்பம் கிடைக்குது இது அமிர்தம் இது வந்து கடவுள் மேல ஒரு ரசம் நமக்கு வந்து கிரியேட் பண்றோம் இதுதான் பக்தி ரசாமிரத சிந்து ஓகேவா இப்ப அடுத்தது போலாம் சோ நம்ம எங்கேயும் பார்த்தோம் ஆர்டினரி ரசம்னா என்ன நம்ம வந்து பௌதிகமா என்ஜாய் பண்றது பக்தி ரசம் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்டினரி ரசம் இந்த பக்தி ரசம் வந்து அஞ்சு விதமா வந்து கிருஷ்ணன் மேல நம்ம செலுத்தலாம் என்னென்ன ரசம் தெரியுமா சாந்த ரசம் தாசிய ரசம் சக்கிய ரசம் வாட்சல ரசம் மாதுரி ரசம் இந்த ஐந்து விதமான ரசங்கள் வந்து இதை சொல்லுவாங்க டீட்டெயிலா எல்லாமே சொல்லுவான் ஓகே அதனால பாத்தீங்கன்னா பௌதிகளுடைய ரசம் வந்து மெல்ல வந்து ரொம்ப நாள் இருக்காது கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்புறம் பிடிக்காம போயிடும் இதுதான் பக்தி பௌதிகத்துல உள்ள ரூல்ஸ் ரூல்ஸ் எப்படின்னா கொஞ்ச நாள் பிடிக்கும் அப்புறம் பிடிக்காது அப்புறம் பிடிக்க பிடிக்காது இதுதான் எங்க போனாலும் நம்ம பக்தன் ஃபுல் பக்தன் ஆற வரைக்கும் பிடிக்கும் பிடிக்காது பிடிக்கும் பிடிக்காதான் போயிட்டே இருக்கும்
இல்லைல்ல அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. புரிஞ்சுதா? அதனால நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், கிருஷ்ண மையமா வச்சிடணும். அதனால இந்த பர்த்டே விஷ் வெட்டிங் டே விஷ்லாம் வந்து நம்ம பிடிக்கும் பிடிக்காதக்காக விஷ் பண்ணல, கிருஷ்ண மையமா வச்சு விஷ் பண்றோம். அப்ப என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி விஷ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, அவங்க எனக்கு விஷ் பண்ணல, இவங்க எனக்கு விஷ் பண்ணல, அப்ப நான் அவங்களுக்கு விஷ் பண்ணுமா, இந்த மாதிரி தோண ஆரம்பிச்சோம். நம்ம வந்து கிருஷ்ண மையமா வச்சு பண்றதுதான் பக்தி ரசம். ஓகே, இல்லைன்னா அது முண்டேன் ரசம். அதனால பக்தி ரசம் வந்து ஆன்மீக சேவை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம். ஓகே, ஆன்மீக சேவை எப்படி பண்ணலாம், அர்ஜுனா கிருஷ்ணருக்கு ஃப்ரெண்டா இருந்தார், அந்த ஃப்ரெண்டா இருந்தது என்னைக்கு அது முடிஞ்சுதா? அது எப்பயுமே எட்டாலி இஸ் ஃப்ரெண்ட் பக்தி கடைசியில். எட்டாலி இஸ் ஃப்ரெண்ட் ஒன்று டிசைபிளா கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டேன், 45 minutes பகவத்கீதை சொல்ற வரையும். ஓகே, ஸோ பக்தி ரசம் வந்து ஆன்மீக தொண்டு பண்றோம் கிருஷ்ணருக்கு. ஓகே, இது எட்டாளலையா இருக்கும். இப்ப நம்ம பகவத்கீதை படிக்கணும் இல்லையா, நேகா விக்ரமணா சோஸ்தி பிரத்யமாயன விந்தரே ஸ்வல்பம் அவியேஷ தர்மஷ ஞாயிதே மகதோ பயா. ஸோ அதனால ஒரு காரியம் பண்ணாலும் அது வந்து எட்டாளா இருக்குன்றாங்க, அதுக்கு அழிவே கிடையாது. அதே மாதிரி இந்த எட்டாளா நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஆன்மீக தொண்டு பண்ணும்போது அது வந்து இந்த வாழ்க்கையோட முடிஞ்சிடாது, இது தொண்டு தொட்டு வறந்துட்டே இருக்கும். ஆனா முண்டே தசா பாருங்க, முடிஞ்சிடும், இந்த வாழ்க்கை முடிஞ்சா அடுத்து இந்த வாழ்க்கையிலேயே நிறைய முண்டே தசா முடிஞ்சிருது. ட்ரெயின்ல போற மாதிரி தான், ட்ரெயின்ல ஏறினீங்களா, கொஞ்சம் நேரம் பேசுவீங்க, அவர் இறங்கணும்னா முடிஞ்சுது, அவ்வளவுதான். தசா கட் ஆயிடுச்சா, வில்லோ கட் ஆயிடுச்சா, கொஞ்சம் நேரம் நல்லா பேசலாம், டைம் பாஸ். ஆனா இந்த பக்தி தசா அப்படி கிடையாது, எட்டாளி ட்ரிங்கம்ஸ். இதெல்லாம் வந்து பக்தி ரசம்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டிவிஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுதான் வந்து நெக்டாப் டிவிஷனுடைய கண்டென்ட். என்ன கேள்வியா? ஆமா ஆமா, 12 ரசம் மொத்தம், 7 ரசம் வந்து செகண்டரி ரசா, 5 ரசா பிரைமரி ரசா, 5 வந்து ஃபேவரபிள் பிரைமரி. நிறைய இருக்கு ஆக்சுவலா, பக்தி ரசாம சேர்ந்து வந்து நிறைய சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. நம்ம இனிஷியலா வந்து 5 சொல்றோம், 5 தான் மெயின். ஓகே, மிச்சம் பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல், ஃபியர்ஃபுல். கம்சா என்ன பண்ணுவான், He is always fear of Krishna. That is also one rasa. Always fearful, always seeing Krishna. But we want favorably associate with Krishna. Okay? அதனால யார் ஒருத்தர் இந்த பக்தி ரசம் பக்தி ரசா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து எல்லா விதமான பௌதிக ஆங்ஸைட்டி, ஆங்ஸைட்டி என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, பதட்டம், பதட்டம். ஓகே, பதட்டத்துல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த மெயினா பாத்தீங்கன்னா சேரிட்டி சொல்றாங்கல்ல, சேரிட்டிலேயே நிறைய சேரிட்டி இருக்கு. சில பேர் என்ன பண்ணலாம், மணி கொடுக்கலாம், அப்புறம் சில பேர் ஃபுட்டு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு உதவுறோம்னு சொல்லலாம். இது மாதிரி நினைச்சுக்கலாம், நம்ம பெருசா பண்றோம்னு நினைச்சுக்கலாம். இந்த சேரிட்டிலேயே பெரிய சேரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய மெட்டீரியல் பௌதிக பதட்டம் இருக்குல்ல, அதை குறைக்கிறதான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சேரிட்டி. ஓகே, இது வந்து மிகப்பெரிய அறிஞர்கள், அறிவியல் மீன் அறிவியல் அறிஞர்கள் சொல்லணும், அதே மாதிரி ஆன்மீக அறிஞர்கள் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி அடுத்தவங்களுடைய பதட்டத்தை நம்ம பௌதிக பதட்டத்தை குறைக்கிறோமோ அதுதான் மிகப்பெரிய தொண்டு, சேரிட்டி அப்படின்றோம். அது எப்படி நமக்கு தெரியும் அதுதான் மிகப்பெரிய தொண்டுன்னு சொல்லிட்டு, அது எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி தெரியும்னா ஆன்மீக அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு கிருஷ்ணனை பத்தி சொல்லலாம், அடுத்தவங்களுக்கு கிருஷ்ணா கான்சியஸ் புக் இருக்கு இல்லையா அதை கொடுக்கலாம். இதெல்லாம் தொண்டு. ஐயோ 200 ரூபா புக் இருக்கு, இது எப்படி நான் கொடுக்க போறேன், ஐயோ கொடுக்கவே முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. அதை நீங்க கொடுத்து ஒரு நீடி பர்சன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, யூ ஹவ் டன் அ கிரேட்டஸ்ட் சேரிட்டி டு தி பர்சன். எப்படி நம்ம சொல்றோம், நீ வந்து ஒரு வேளை ஃபுட்டு வாங்குறதுக்கு பதிலாம் கொடுக்கறதுக்கு பதிலாம் அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா சம்பாதிச்சு சாப்பிட்டுப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பதட்ட பௌதிக பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த புக்கை கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையே சக்சஸ் ஆயிடும். இந்த வாழ்க்கை மாத்திரம் இல்ல, எல்லா வாழ்க்கையும் சக்சஸ் ஆயிடும். அதனால இது மிகப்பெரிய சேரிட்டி, பக்தி ரசம் வந்து ஃபாலோ பண்றது வந்து மிகப்பெரிய சேரிட்டி. சோ அதனால யாரையாவது ஒருத்தர் நம்ம லவ் பண்ணோம்னா அவர் வந்து கொஞ்ச நாள் ஹாப்பியா இருப்பார், ரைட்டா? அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், லாலிபாப் கொடுக்கலாம், அப்புறம் என்ன பிடிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அப்புறம் மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்.
ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், கொஞ்ச நாள் யூ கேன் மேக் தம் ஹாப்பி. பட் எல்லாரையும் நம்ம ஹாப்பி பண்ண முடியுமா? அதுக்குதான் நினைச்சுதான் ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணாங்க. அந்த சொசைட்டி பேர் என்ன? யுனைடெட் நேஷன்ஸ். உலகம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும், அதான் அவங்களுடைய நோக்கம். உலகம் ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணாங்க. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கிரியேட் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? ஐக்கிய சபை சொல்றாங்கல்ல, ஆமா ஐநா சபை பண்ணுவாங்க. ஆனா அது கிரியேட் பண்ணது வந்து பிளாக் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் வருது. ஓகே, அதனால ஆனா எதுவுமே டிக்ரீஸ் ஆகுது, நிறைய ஸ்பிரிட் தான் ஆகிட்டே இருக்கு, நிறைய வார்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதனால எல்லாரையும் நம்ம ஹாப்பி பண்ணவே முடியாது. ஓகே, ஆனா கிருஷ்ணரை நம்ம வந்து நம்ம அவருக்கு அன்பு செலுத்துறோம்னா எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க அப்படிங்கிற சஞ்சீதம் வந்து நெக்ரோ டிவிஷன் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கிருஷ்ணமே நம்ம அன்பு செலுத்தலாம், இது எப்படி நம்ம பழகலாம், அதனால நம்ம மெட்டீரியல்ஸை விட்டு வர வேண்டாம், பௌதிகத்தை விட்டு வர வேண்டாம், பௌதிகத்தை விட்டுட்டு நம்ம ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பக்தி பண்ணணும் கிடையவே கிடையாது. நம்ம இந்த பௌதிகத்துல இருந்துகிட்டே எப்படி கிருஷ்ணன் மேல அன்பு செலுத்தலாம் இப்படிங்கிறது தான் நெக்ரோ டிவிஷன்ல சொல்றாங்க. நெக்ரோ டிவிஷன் கடவுள் மேல எப்படி அன்பு செலுத்தலான்ற சயின்ஸ், அதை வந்து எவ்வளவு விளக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு விளக்கமா சொல்றாங்க. இப்படி பண்ணோம்னா நம்ம கிருஷ்ணர அன்பு செலுத்துவது மூலமா எல்லா விதமான உயிரினங்கள் மேலையும் அன்பு செலுத்த முடியும். அதனால யுனைடெட் நேஷன்ஸ் தேவையில்லை. ஓகேவா? சோ அதுதான் சரி, இப்படி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனதில் இருக்கக்கூடிய பேர்னிங் ஃபயர் ஆங்ஸைட்டிஸ் அதெல்லாம் அணிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சிஸ்டாஸ்ல படிப்போம்ல, நம்ம சாட் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சாட் பண்ண மூலமா நமக்கு ஒரு நடக்கும். அவர் சொல்லிட்டான், அந்த கிளவுட்ஸ் வந்து பிளேசிங் ஃபயர் வந்து அணைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, பறந்து போயிடுச்சா? சேதோ தர்மனமார்ஜனம் பவ மகாதாபாக்னி நிர்வாபனம் ீவனம்ஸ்மனம் தனம் ஜயத்தே ஸ்ரீகிருஷ்ணசங்கீர்த்தனம். இந்த மாதிரி நம்ம அந்த பிளேசிங் ஃபயர் ட்ராவல் இருக்கலாம், ஃபயர் ஆஃப் மெட்டல் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த பௌதிக இருப்பே வந்து எப்படியா blazing fire, burning fire, இதெல்லாம் நம்ம ஹார்ட்ல இருந்து நம்மளை அரிக்குது அப்படியே போட்டு. இந்த பிளேசிங் ஃபயர் அணைக்கிறதுக்கு வந்து பக்தி சேவை தான் வந்து யூஸ் ஆகும், வேற எதை வச்சு நம்மளால அணைக்க முடியாது. எப்படி வந்து காட்டு தீ வந்ததுன்னா அதை வந்து ஒரு கிளவுட்ஸ் வந்து மழை பெஞ்சு அணைக்கிறதுல அது மாதிரி இந்த பிளேசிங் ஃபயர் நம்ம மெட்டீரியல் ப்ராப்ளம் ஆங்ஸைட்டிஸும் வந்து அணைக்கிறதுக்கு வந்து இந்த பக்தி சேவை தான் யூஸ் ஆகும். இதை வந்து நெக்ரோ டிவோஷன் செலுத்துறாங்க. அதனால நெக்ரோ டிவோஷன்ங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து எந்த விதத்திலையும் அதை வந்து கண்டம் பண்ணல. நம்ம ஒரு ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வாழ்க்கை முறையில நம்ம எப்படி வந்து கிருஷ்ணரை பத்தி நினைக்கலாம் அப்படின்னு சொல்றோம். கண்டம்னா அதை திட்டல, அதை பத்தி அவங்களை வந்து அஃபன் பண்ணல, திட்டல அவங்களை பத்தி. ஓகே ஓகே, ஸோ இதை நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப யாருக்கெல்லாம் ஏதாவது கொஸ்டின் தான் நம்ம கேட்கலாம். ஓபன் ஃபார் க்வெஸ்சன்ஸ். என்ன புரிஞ்சது நெக்ரோ டிவிஷன்ல அப்படின்னு ஷேரும் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் தான் கேட்கலாம். இப்போ உனக்கு க்வெஸ்சன்ஸ் என்ன கேளு, க்வெஸ்சன்ஸ் எதுவுமே இல்லையா? 40 மினிட்ஸ் தான் கரெக்ட் ஆகும். ஆமா ஆஃப் ஆயிடும். ஆ ஓகே, திருப்பி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். எது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? சப்ஜெக்ட் க்வெஸ்சன் இருக்காமா? அவங்க எடுத்துருவாங்க, வீட்டு எடுத்துருவாங்க. க்வெஸ்சன்ஸ் இருக்கா? என்ன புரிஞ்சுது ஷேர் பண்ணலாமா? ஹரணி என்ன புரிஞ்சுது? பக்தி ரசம், பக்தினா வந்து கிருஷ்ணா மேல பக்தி வெச்சிருக்கிறது. ரசானா வந்து அது வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து மெட்டீரியலிஸ்டிக் கிருஷ்ணன் மேல செஞ்சது பக்தி ரசம்.
ஓகே இந்த பக்தி ரசாமிரத நோக்கம் வந்து கிருஷ்ணா மேல எப்படி நம்ம அன்பு செலுத்தலாம் அப்படின்னா பக்தி ரசாமிரத சிந்து சிந்துனா என்னது மோஷன் ஆஃப் பிளஷர் அமிர்தானா நெக்டர் ஓகே வெரி குட் சூப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணீங்க குட் கர்ல் மறந்துட்டீங்க கிடைக்குது ஒரு நிமிஷம்ன்றது எப்படி சொல்லலாம் ஃப்ளிக்கரிங் ஹாப்பினஸ்ஸாக எப்படி வேலை இருக்கலாம்னா ஏங்க நீங்கள் எப்படிங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க குலோப் ஜாமன் எவ்வளோ நேரம் சாப்பிட்றேன் மெதுவாக நான் சாப்பிட்றேன் சில பேர் மெதுவாக சாப்பிட்லாம்ல டேஸ்ட்டான ஃபுட்டை கடைசி வச்சு மெதுவாக நான் சாப்பிடுவேன்றதாங்க இல்லையா அப்புறம் எப்படி ஃப்ளிக்கரிங் ஹாப்பினஸ் சொல்லலாம் நீங்கள் ஃப்ளிக்கரிங் ஹாப்பினஸ் அப்படின்னா நினைத்தோன்னா ஆ இப்போ கீழே ஃப்ளிக்கரிங் ஹாப்பினஸ் அப்படின்னு நினைத்தோன்னா இட்ஸ் வெரி டெம்பரவரி ஆ யூ மே நாட் லைக் இட் recording stop பண்ணி you may not like it okay இல்ல record stop பண்ணு recording இருக்கு okay இப்ப record stop பண்ணு you may not prolong it forever கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் okay இதா கட் ஆயி okayனா ஹரி கிருஷ்ணா இப்ப recording வந்து stop பண்ணிடலாம் கரெக்ட்டா 40 minutes ஆயிச்சு இது நிறுத்திடும் இப்ப ரீஜாயின் பண்ணு recording தான் stop பண்ணு இந்த இடத்துல போய்டும் என்னோட 40 minutes ஆயிச்சுனா போய்டும் திருப்பி reconnect பண்ணு நீங்க பேசலாம் எடுக்க முடியலையா சுபா திருச்சி எடுக்க முடியலையா